அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு 2024 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. இது ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துங்க. அதாவது எதெல்லாம் இந்த மாதம் வந்து தவிர்க்கலாம், எதுல கவனமாக இருக்கலாம், எந்த பிரச்சனைகள் விலகும், எந்த விஷயத்துல நம்ம துணிந்து முடிவெடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஓவர்வியூ தான். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்பது போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. குறிப்பா வந்து சனி, ஜென்ம சனியாக இருந்த சனி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்துட்டார். இரண்டாம் இடத்துல வந்துட்டாரு, அதாவது ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கமே, புரியுதுங்களா? அதாவது ஒரு முடிவென்பதே ஆரம்பமே. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், உங்களுக்கு ஜென்ம சனின்ற ஒரு பெரிய மன அழுத்தம் எங்கே இல்லை. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்பட்ட குடும்ப விவகாரங்கள், குறிப்பாக கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் நிறைய பேருக்கு, அந்த பிரிவுகள் பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு ஓயும். ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழிகாட்டுதலாக அது அமையும். உதாரணமாக கடந்த காலங்களில் பிரிந்திருக்கிறவங்க, அது நிரந்தர பிரிவாக இருக்கிறவங்களுக்கு, டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்கான முயற்சிகள் சாத்தியமாகும் இந்த ஜனவரி மாதமே. அதே போல டிவோர்ஸ் கேஸ்லயே இப்ப இருந்துட்டுக்கிறீங்க, வழக்கு போன்ற விஷயங்கள்லயே இப்ப இருந்துட்டு இருக்குன்னாக, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கும், ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. அல்லது எந்த வழக்கும் போல நாங்க தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் எந்த தோஷமும் இல்லை, இருதார தோஷம் இல்லை அப்படின்னாக்க, நீங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கும். சோ ஒரு முடிவும் விடிவும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில முதல் 15 நாள் அற்புதமாகவே இருக்குங்க. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரையிலும் மிக சிறப்பு தான். ஏன்னா அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது, விபரீத ராஜயோகம். அதே போல செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். 11ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அது ஒண்ணுதான் கொஞ்சம் நெகட்டிவ். அதாவது 11:12 இருக்கும்போது விரைய செலவுகள் அதிகமாகும். வர்ற பணத்தை விட உங்களுக்கு செலவு பட்டியல் பெருசா வச்சிருப்பீங்க, பற்றாக்குறை இருக்கும், கையிருப்பு கொஞ்சம் இல்லாம இருக்கும், அப்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் வரும். அதாவது 11ஆம் அதிபதி 12 இருந்தாக, 4ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருந்தாக, வீடு மாற்றம், சொத்துக்கள் தொடர்பான செலவு, வாகனத்துல செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். வீடு வாங்குறது கூட அது இருக்கலாம். நீங்க சொந்தமா வீடு வாங்குறீங்க அல்லது ஒரு வீட்டை மாத்துறீங்க, அதற்கான செலவுகள். இந்த மாசம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறாரு. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல சில பேருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ரெண்டாவது, ஒரு சொத்து வாங்குறீங்கன்னாக்க நீங்க கொஞ்சம் கடன் பட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை, வாகன கடன்கள் அல்லது வாகனத்துல பழுது நீக்கக்கூடிய செலவுகள், வீடு ஆல்ட்ரேஷன் செலவுகள், அதற்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு உங்களுக்கு. அதே போல ஒரு நீண்ட தூர பயணம் இந்த மாதத்தோட முதல் பகுதியிலேயே ஏற்படும். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள ஒரு நீண்ட தூர பயணம் வரத்துக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அது குறிப்பா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய் நாட்டுக்கு வரலாம், இல்ல இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்காக புறப்படலாம், அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு புறப்படலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில ஒரு நீண்ட தூர பயணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ பாத்தீங்கன்னாக்க சூரியனை பொறுத்தவரை ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கே வந்துடுறாரு. அப்பதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 8 குறியவன் ராசிலேயே வரும்போது எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பாருங்க. நெகட்டிவ் மைண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நெகட்டிவான திங்கிங் தான் வரும் யாரை பார்த்தாலையும். அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும். நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அல்லது நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு டெம்பராமெண்ட் அதிகமா இருக்கு, கோபம் அதிகமாக இருக்கு அப்படின்னாக்க, உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், அவங்க கிட்ட கூட அந்த கோபத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப டென்ஷன் ஆவீங்க. அது வந்து உறவுகளோடையும் சரி, வாழ்க்கை துணைவர்கிட்டையும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. ரெண்டாவது, நண்பர்கள், உறவுகள் இவங்க கிட்டலாம் கூட கொஞ்சம் அப்பப்போ எமோஷனலா ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் சால்வ் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல நெகட்டிவ் தாட்டை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது தன்னம்பிக்கை கடந்த காலத்துல முழுமையாக சில பேருக்குலாம் போயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டங்களே இருக்கும் போது அவங்க வந்து தன்னம்பிக்கையோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெற்றி மேல் வெற்றி வருதுன்னா அவங்க தன்னம்பிக்கையா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எடுத்த அடியெல்லாம் தோல்வி,
பார்த்த பக்கமெல்லாம் வந்து பயணம், கிடைச்சது என்னமோ ஜீரோ அப்படின்னாக்க என்ன ஆகும், தன்னம்பிக்கையே கிடையாது, தன்னம்பிக்கையே போயிடும். ஓப்பனா சொல்ல போனாங்க, எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை உள்ள பர்சனா இருந்தாலையும் தன்னம்பிக்கை இல்லாம கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனா முடிந்த அளவுக்கு இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு என்பதுதான் முக்கியமான விஷயம். அதே போல உடல்நல விஷயத்துல மாதத்தோட பிற்பகுதியில 15ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசிலே இருக்கும்போது கண் தொடர்பான பிரச்சனைகள், ஆசன வாயு பிரச்சனைகள், மலச்சிக்கல், மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, கொஞ்சம் நல்ல உணவு எடுத்துங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா இது சரியா போயிடும். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான். சனி 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறும் போது பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இதுதான் பாத சனி. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க கைடன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது, பாருங்க சனியை பொறுத்தவரை சதியும் 2ஆம் பாதத்துல இருக்கிறாரு. உங்க சுய ஜாதகத்துல எடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்துல இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு, சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. அப்படின்னாக்க இப்போ நீங்க வந்து ஒரு வேலை மாறுதல்கள் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்துல ஒரு இடமாற்றம் ஏற்படும் அல்லது வேலையில பிரச்சனைகளோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். ராகு இருந்தாலே அதேதான், ராகு இருக்கு சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. அப்படின்னாக்க இந்த கோச்சார சனி அதன் மேல இருக்கும்போது உங்களுக்கு வேலையில தொல்லைகளும் பிரச்சனைகளும் இப்ப இருக்குன்னு அர்த்தம், அல்லது வேலையை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதே போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் இருந்து சதயம் நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாக்க கடன் வாங்க போறீங்க, வழக்கு வம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனாலதான் ஓப்பனா இதெல்லாம் சொல்றது. அதாவது நம்ம வந்து பல பிரச்சனைக்கு போய் சிக்காம இருந்தாவே நம்ம லைஃப் நல்லா இருக்குங்க, நமக்கு பெருசா நல்லதெல்லாம் நடக்கவே தேவையில்லை. பல பிரச்சனைகளை போய் நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா, அந்த மாட்டிக்காம இருந்தாவே லைஃப்ன்றது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இப்போ உதாரணமா பணம் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு நண்பன் கேட்கறான், பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. அவர் வந்து முறையா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா இழுத்தடிச்சுட்டே இருந்தாக மன உளைச்சல் வந்துருதா, அதுதான் பிரச்சனையில போய் நாமளா உள்றது. முதல்லயே நீங்க வந்து இல்லைன்னு ஒரே வாரத்துல முடிச்சிருந்தீங்கன்னாக்க இந்த பெரிய பிரச்சனையே இருக்காது. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கவனம் செலுத்திங்க. குடுக்கல் வாங்கலில் நீங்கள் இழுபறியாக இருக்கும் இந்த காலகட்டம் கவனம் செலுத்திங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மத்தவங்க வேலையெல்லாம் கூட உங்க தலையில கொஞ்சம் கட்டுவாங்க, நாசுக்கு அதை தவிர்த்துருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களாகவே இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் படிப்பு சுமை என்பது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கூடுதலாக கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே போல பாத்தீங்கன்னாக்க 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன வரவையும் ஏற்படுத்துவார். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணீங்க, தன வரவும் ஏற்படும். அதாவது கடந்த காலத்துல மகர ராசிக்கு கடன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, தொழிலே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாமே இருந்தது இல்லையா, அதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகளுக்காக நீங்க தேடினீங்கன்னாக நம்பிக்கையோட கண்டிப்பாக புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல இந்த கோச்சார சனி பகவான் சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு. உங்க சுய ஜாதகத்துல இந்த கும்பத்துல குரு சுக்கிரன் அல்லது சனியே அங்க இருக்கிறாரு அப்படின்னா கூட உங்களுக்கு பாசிட்டிவ் தான். நீங்க ஒரு இடமாற்றம் ஏற்பட்டா அது வந்து பெரிய பாசிட்டிவா இருக்கும். இப்ப குரு இருந்தாக தொழில் மாற்றமே ஏற்படும், அந்த தொழில் மாற்றம்ன்றது உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். குரு இருந்து அதன் மேல கோச்சார சனி போனா புதிய முயற்சி, புதிய திட்டங்கள், புதிய தொழில் வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும், அதன் மூலம் வெற்றி உண்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான காலகட்டம் தான் இது. அதனால வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நஷ்டங்கள் குறைந்து லாபங்கள் ஏற்படும். ஆனா நீங்க கடன் அதிகமா விடக்கூடாது, குடுக்கல் வாங்கல கவனம் செலுத்தணும். அதே போல எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுல கூடுதல் லாபமே வரும். ஆனா பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இரும்பு சம்பந்தமான தொழில், அதே போல இன்ஜினியரிங் சார்ந்த துறை, எண்ணெய் துறை, ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஆயில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மருந்து பார்மா மருத்துவத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கமிஷன் சார்ந்த துறை, இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய துறைகளாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். வாக்கால் விளைக்கக்கூடிய தொழிலையும் உங்களுக்கு நல்ல வருமானம், ஒரு அலைச்சல்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அலைச்சல்கள், சேல்ஸ், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க, அதே போல டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கும் வருமானம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலாம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, அதே போல வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பா வாக்குவாதம் செய்யக்கூடாது, குறிப்பா மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறது, சூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது இதெல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க
பினான்ஸ் தொழில் இருக்கிறீங்க, வட்டி தொழில இருக்கீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல ஒரு அலுவலகத்துல கேஷியரா இருக்கீங்க, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, கேஷியரா ஒர்க் பண்றீங்கன்னா பணம் கையாளக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைன்றது வராம போயிடும். அதற்காக தான் இதெல்லாம் சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா முயற்சிகள் எந்த முயற்சி செஞ்சாலும் சக்சஸ் ஆகும். ஏன்னா மூணாம் பாவகத்துல ராகு இருக்கிறார். ராகு மூணாம் பாவகத்துல இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் நான்காம் பாவகத்துல குரு பகவான் இருந்து வக்கரமும் நிவர்த்தி ஆயிடுறாரு. இரண்டு குடியவன் நாலாம் இடத்துல இருக்கும் போது அதான் ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க அப்படின்னு சொன்னது, வீடு வாகனத்துல கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னது. ஆனா இந்த குரு நாலாம் இடத்துல இருக்கிறது கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அதே போல இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த ராகு வந்து நல்ல பலனை கொடுப்பார். மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமாகும். வீடு வாங்கணும், வீடு கட்டணும்ன்ற முயற்சிகள்லாம் பெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த தை மாசத்துல இருந்து மிக வெற்றி கொடுக்கும். அதாவது ஒரு வீடு மாற்றம் ஏற்படுத்தணும்னா அந்த வீடு மாற்றம் ஏற்படும். இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதிக முயற்சிகளையும் அலைச்சல்களையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை கண்டிப்பாக வளரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். ஏன்னா மூணுல ராகு இருக்கும்போது எதுலையும் துணிந்து இறங்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் வரும். அதனால கான்பிடண்டா இருப்பீங்க, கான்பிடண்டா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல கேது, கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னாக்க புதன். இந்த புதனை பொறுத்தவரையில உங்க ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்துல ஜனவரி ஏழாம் தேதி வரல இருக்கிறாரு. இந்த ஜனவரி ஏழாம் தேதி வரலும் கேது வரலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு லாபங்கள் தான் வரும். சொல்ல போனா புதிய நண்பர்கள், புதிய அறிமுகங்களால ஏதோ ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் தீரும். சொத்துக்களால் ஆதாயங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். அதே கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல வந்துடுறாரு. அப்ப என்ன நடக்கும்னா பூர்வீக சொத்து நம்மளால விற்க முடியல, ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விற்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா பையர்ஸ் வருவாங்க, விற்கலாம், அதன் மூலம் ஆதாயம் உண்டு. மொத்தத்துல இந்த கேது ஒன்பதுல இருந்து புதன் பகவானை பொறுத்தவரையிலும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார், நிறைந்த படிப்பை கொடுப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சோ அந்த வகையில பதினொன்றாம் பாவகத்துல இருக்கிற புதனை விட பன்னிரெண்டாம் பாவகத்துல இங்க செவ்வாயோடு புதன் சேரும் போது உங்களுக்கு சொத்து விற்பனையால் ஆதாயம் வரும். மேலும் இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னாக்க பதினொன்றாம் பாவகத்துல இருந்து ஐந்தாம் பாவகத்தை பாக்குறாரு. இதன் மூலம் பிள்ளைகளால பெரிய தொந்தரவுகள் இல்லாம இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி மருத்துவ செலவு, விரைய செலவுகள்லாம் குறைந்து கொஞ்சம் ஹாப்பியாவே இருப்பீங்க. புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்ல, புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி செய்யறீங்கன்னா அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜனவரி மாசம் பதினெட்டு முதல் தனுசு ராசியில, சோ பன்னெண்டாம் பாவகத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன் சேர்க்கை பிற்பகுதியிலிருந்து இருக்குன்னு வச்சீங்களா, சோ இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும்? பன்னிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் சுக்கிரன் சேரும் போது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும், நெருக்கம் ஏற்படும். கடந்த காலத்துல தாம்பத்திய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய அளவுக்கு வந்து கேப் இருந்திருக்கும், அதாவது பிரியில ஒன்னாவே இருந்தா கூட சரியான தாம்பத்தியம் இல்லை, சரியான மகிழ்ச்சியும் இல்லை என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவும். அதே போல எதிர்ப்பாளினருடைய சப்போர்ட், எதிர்ப்பாளினருடைய நட்பு, காதல், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்க, ஏன்னா பாதசனி நடக்குது. ஒரு வகையில பணத்துக்காக கூட உங்ககிட்ட பழகலாம், அதனால வந்து உசாரா இருந்துகிறது தான் நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள்லாம் அமையும், அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க சுப செலவுகள் நிறைய ஏற்படும். அப்புறம் வாராகி அம்மன், அந்த வாராகி அம்மனை நீங்க வழிபாடு செய்யுங்க. சப்த கன்னிகளில் ஒருவர் தான் வாராகி அம்மன். முகம் மட்டும் பாத்தீங்கன்னாக்க பன்றியோட முகமாகவும் உருவத்தில் வந்து ஒரு பெண் தோற்றமும் இருக்கும். அதாவது நல்ல குணமும் தாய் உள்ளமும் கொண்டவள், ஆனால் கொஞ்சம் மூர்க்கமாகவும் இருப்பாள். எதிரி தொல்லை, கடன் தொல்லை, பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்குன்னா இந்த வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க. வெகு விரைவில் நம்ம சேனல்ல வந்து ஒரு வாராகி அம்மன் வீடியோ ஒன்று பண்ணலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பா அது எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஒரு முழுமையான வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு பண்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.